தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் பாலமுரளிகிருஷ்ணா தொடர்ந்து 20 மணி நேரம் 23 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். கோவை சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் 5 வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம், அடிமுறை, வேல்கம்பு, வாள்வீச்சு, வளரி மான்கொம்பு, சுருள்வாள், வாள்வீச்சு போன்ற பயிற்சிகள் பாரம்பரிய மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் பலர் உலக சாதனையாளர்களாகவும் ஜொலித்து வருகின்றனர். இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் சின்னவேடம்பட்டி பகுதி கார்த்திக்குமார், சரண்யா தேவி ஆகியோரின் மகனான பாலமுரளிகிருஷ்ணா தொடர்ந்து 20 மணி நேரம் 23 நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார். 11 வயதே ஆன பாலமுரளிகிருஷ்ணா செய்த இந்த உலக சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகம், அமெரிக்கன் உலக சாதனை புத்தகம் மற்றும் யூரோப்பியன் உலக சாதனை புத்தகம் என 3 உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது. சாதனை சிறுவனுக்கு இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் ராஜ் பாராட்டுகளை தெரிவித்தார். தொடர்ந்து பாலமுரளிகிருஷ்ணாவிற்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணை பயிற்சியாளர்கள், முல்லை தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டுக் கழகம் மாணவர்கள், பெற்றோர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வந்து பாலமுரளிகிருஷ்ணா, நான் வந்து ஐன்ஸ்டைன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து முல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் 6 இயர்ஸாக சிலம்பம் கற்றுட்ருக்கேன். நான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்காக கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக கற்றுட்ருக்கேன். நான் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் தான் மாஸ்டருக்கும் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து நிறையா ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் மேட்ச்லலாம் நான் போய் ஜெயிச்சிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்த கவர்மெண்ட் மேட்சை கூட நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். அது வந்து கேட்டகரி வந்து அண்டர் 14, எனக்கு வந்து ஏஜ் 11 ஆகுது. நான் அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். வந்து கண்டினியூஸாக 20 hours and 23 minutes செஞ்சுருக்கேன். அது வந்து நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன். நான் இதை வந்து நியூ இயர்க்காக பண்ணியிருக்கேன். இந்திய புக் ஆஃப் விவசாய புத்தகம், அமெரிக்கன் புக் ஆஃப் விவசாய புத்தகம், யூரோப்பியன் புக் ஆஃப் விவசாய புத்தகத்தை கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க 11 வயது மாணவன் கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து 20 மணி நேரம் 23 நிமிடம் வந்துட்டு போர் சிரமம் முயற்சித்து இன்றைக்கி உலக சாதனை பண்ணியிருக்காரு. இந்த சாதனை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய 2023 புதிய வருடத்தை வந்து வரவேற்கும் வகையில் பண்ணியிருக்கிறாரு. இந்த சாதனையானது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி முதல் முறையாக வந்துட்டு கண்டினியூ தொடர், அதாவது இடைவெளியே இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக பண்ணி இந்த சாதனை வந்துட்டு பண்ணியிருக்காரு. நேற்றைய மாலை பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 4 மணிக்கு துவங்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 12:30 முடிஞ்சது இந்த ஈவெண்ட்டானது. இந்த சாதனை வந்துட்டு 3 இன்டர்நேஷ்னல் புக்குமே இன்றைக்கி வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு இன்றைக்கி சாதனைன்ற பட்டத்தை கொடுத்து இன்றைக்கி கௌரவிக்கப்பட்டிருக்காரு. அமெரிக்கன் புக் ஆஃப் உலக சாதனை புத்தகம் மற்றும் இந்திய புக் ஆஃப் உலக சாதனை புத்தகம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன் புக் ஆஃப் உலக சாதனை 3 புக்குலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி இதுதான் முதல் முறை இந்த சாதனை வந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணலை. இதுவே ஹையஸ்டான ஒரு பெரிய சாதனையாக அந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னோடய பையன் பாலமுரளிகிருஷ்ணா முல்லை மாசியல் அகாடமியில் 6 வருஷமாக சிலம்பம் கற்றுட்ருக்கான். இப்போ 20 மணி நேரம் 23 நிமிஷம் போர் சிலம்பம் இடைவிடாமல் செஞ்சு உலக சாதனை பண்ணியிருக்கான். இதை இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டும் அமெரிக்கன் யூரோப்பியன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டும் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. இவன் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நிறையா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, குரூப் வேர்ல்டு ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாமல் இவன் ஸ்டேட்லேருந்து ஸ்டேட்டு ஆசியா தெற்காசியா வேர்ல்டு லெவலில் நிறையா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கான். இவனை மாதிரி நிறையா பசங்க வந்து சாதிக்க துடிக்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து இதை வேர்ல்டு கப் உலக ஒலிம்பிக்கில் அளவுக்கு இதை எடுத்துகிட்டு போய் நிறைய மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் அளவாக இருக்கணும்னு கேட்டுக்கேன்.